விரைவு செய்திகள். தமிழ்நாட்டு வரலாற்றில் மறக்கடிக்கப்பட்ட விடுதலை போராட்ட வீரர்களை அடையாளம் காணும் முயற்சியில் பல்கலைக்கழகங்கள் ஈடுபட வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், விடுதலை போராட்டத்தில் பல வீரர் வீராங்கனைகள் பற்றி அறியப்படாமலே உள்ளது என்றும், அவர்களது வாழ்க்கையை ஆவணப்படுத்தும் கடமை நமக்கு உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் அனைத்தும் இன்று முதல் மாநில மொழிகளில் வெளியிடப்படும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அறிவித்துள்ளார். அதன்படி இனி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மாநில மொழிகளில் வழங்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக 13 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட 1268 தீர்ப்புகள் தமிழ் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்படுகிறது. இதில் 52 தீர்ப்புகள் தமிழில் இடம்பெற்றுள்ளன. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் திரைப்பட விழா நாளை தொடங்குகிறது. இதில் இயக்குநர் பிரியதர்ஷன் இயக்கியுள்ள அப்பாத்தா முதல் படமாக திரையிடப்படுகிறது. இந்த திரைப்பட விழாவை நடத்துவதில் இந்தியா பெருமை கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பழனி அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழா நாளை நடைபெறுகிறது. இதனையொட்டி அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை புரிவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. 2000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பழனி குடமுழுக்கு விழாவையொட்டி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான அஇஅதிமுக தேர்தல் பணிக்குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அஇஅதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கே ஏ செங்கோட்டையன் தலைமையிலான 106 பேர் கொண்ட பெயர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். அதில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், தம்பிதுரை உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர்.